வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக கெனோலாஸ் கிச்சனில் கேக் பாப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் இது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற கேக் எனி ஃப்ளேவர் அதை எடுத்துக்கோங்க. அதை நல்லா பொடியாக இந்த மாதிரி க்ரம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய கட்டிகள் இல்லாமல் நல்லா க்ரம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் ஹெவி க்ரீம் ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே கேக் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் இதில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சுகர் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை இதில் கலந்து விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு பைண்டிங்காக தான். எல்லா கேக்கு இதுலேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அதை கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நாம் குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது டிசைர்டு ஷேப்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை ஷேப்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இங்கே சின்ன சின்ன பால்ஸாக தான் அதை உருட்டி எடுத்துக்க போகிறேன். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கேக் பாப்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோருமே விரும்பி சாப்பிடலாம். இதை நான் செஞ்சு ரெடி பண்ணி நிமிஷத்தில் எங்கள் வீட்டில் காலி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. இப்போ இந்த கேக் மிக்ஸில் எல்லா உருண்டைங்களும் நீங்கள் இதே மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சாக்லேட் கனாஷை செஞ்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் பாரை கொஞ்சம் க்ரீமோட கலந்து டபுள் பாத் பண்ணி உருக்கி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஒரு ஸ்டிக்கையும் ஃபஸ்ட்டு அந்த சாக்லேட் சிரப்பில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பால்ஸில் சொருகிறேன். ஏன்னா அந்த ஸ்டிக் வந்து பாலில் நல்லா ஹோல்ட் ஆகிறதுக்காக தான் இதை செய்கிறோம். இதே மாதிரி எல்லா பால்ஸ்லேயும் நம்ம அந்த ஸ்டிக்ஸை சொருகிடலாம். இதை ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா நாம் ஒரு ஒரு பாலையும் இந்த சாக்லேட் சிரப்பில் கம்ப்ளீட்டாக டிப் பண்ணி வைக்கிறோம். எல்லா பால்ஸையும் இதே மாதிரி டிப் பண்ணி எடுத்துட்டு அது செட் ஆகிற வரைக்கும் நாம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த கேக் பாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ப்ரிப்பரேஷன் டைம் ரொம்ப கம்மி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சுவையான கேக் பாப்ஸ் ரெடி.